Hello friends, welcome to my channel Pooja's Kitchen. நான் இன்னைக்கு உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு காட்டப் போறேன். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 1 கப் உளுந்த எடுத்து வச்சிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு மாவு வந்து நான் கிரைண்டர்ல போட போறது இல்ல, மிக்ஸி ஜார்ல தான் போட போறேன். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பாக மெதுவடை தயாரிக்கலாம். நான் 2 hours ஏற்கனவே எல்லாமே போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை பிளெண்டரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும். நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாவை நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். கொஞ்சம் சீரகம், மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடை போடுறேன். வடை மாவுக்கு தேவையான உப்பு ஆட் நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆயிடுச்சு. துவரம் பருப்பு அப்புறம் பச்சரிசி சேர்க்கறதுனால எண்ணெய் அவ்வளோவா எடுக்காது, நல்லா சாஃப்டாக இருப்பாருங்க. நான் இதோட தொட்டு சாப்பிட்றதுக்காக வெங்காய சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.